எப்படி இருக்கிறீங்க? எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தோழனே, தோழியே, என் குடும்பமே, இந்த நல்ல நாளின் கால வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த கிருபைக்காக, தயவுக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நம் தெய்வன் நல்ல தேவன், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாளின் கால வேளையிலும் வேதத்தை நம்ம சில வசனங்கள் மூலமாக தியானிப்போம். நீதிமொழிகள் 21:3 இவ்விதமாக சொல்லுது, பலியிடுவதை பார்க்கிலும், பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பாருங்க, ஆண்டவருக்கு பிரியம் எதுவா? நீதியும் நியாயம் செய்யறது ஆண்டவருக்கு பிரியமா? ஆண்டவர் சொல்றார், பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியமா. ஓசியாவின் புஸ்தகம் 6:6 விதமாக சொல்லுது, பலியை அல்ல, பார்த்துக்கோங்க ஆண்டு சொல்ல, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பலியே அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். ஆண்டவர் நம்ம பிறருக்கு இரக்கம் பாராட்டணும்னு விரும்புறாரு. அதை செய்ய சொல்றாரு, நீ எனக்கு பலி கொண்டு வரதுக்கு முன்னாடி மற்றவனுக்கு இரக்கம் காட்பி. நிறைய நேரங்களை பார்த்துக்கோங்க, நம்ம தவறக்கூடிய ஒரு காரியம் ஆண்டவர் நினைவூட்டுகிறாரு, அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தகன பலிகளை பார்க்கலாம், தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அநேக வீடுகளில் விதவிதமான வேத புஸ்தகம் இருக்கும், பார்த்துக்கோங்க, எதெல்லாம் வாசிப்பாங்க ஆனால் வேதத்தை மட்டும் வாசிக்க மாட்டாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆலயத்து வரும்போது தேவனை ஆலயத்துக்கு செல்கிற அந்த நேரம் மட்டும் கையில் அவங்க வேத புஸ்தகத்தை தூக்கிட்டு போவாங்க. அநேக நேரங்களில் வேத புஸ்தகம் வீடுகளில் பத்திரமாக இருக்கும், அதை திறக்கிறதே இல்லை, பார்த்துக்கோங்க, வாசிக்கிறதே இல்லை. ஆண்டவர் சொன்னார், அவர் அறிகிற அறிவை விரும்புகிறாருன்னு. ஆண்டவர் சொல்றாரு, என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, இனி என்னென்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கோ. எல்லா காரியங்களும் இந்த உலகத்தில் பார்த்துக்கோ, உலக தோற்றம் முதல் உலக முடிவு வரை என்னென்ன நடக்கும்ன்றது எல்லாம் வேத புஸ்தகத்தில் இருக்குது. பார்த்துக்கோங்க, வேத புஸ்தகம் மட்டும்தான் எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம், அது மட்டும்தான். பார்த்துங்க, ஆதியாகமம் 1:2, வெளிப்படுத்தின விசேஷம் 21:22, இந்த 4 அதிகாரங்களில் உலக தோற்றமும் உலகத்தினுடைய மறைவும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, வேதத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும்னு. பாருங்க, 1 Samuel 15:22 இப்படி இவ்விதமாக வாசிக்கிறோம், அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ. தீர்க்கதரிசி கேட்கறா, பார்த்துங்க, சவுலை பார்த்து, அது பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ பலி செலுத்துறத விட ஆண்டவர் கீழ்ப்படுகிறது முக்கியம் சொல்றாரு. உன்னுடைய பலிகளை விட ஆண்டவருக்கு செவி கொடுக்கறது முக்கியம். அநேக நேரங்களில் பார்த்துக்கோங்க, நம்ம தேவையான காரியங்களை செய்கிறோம், தேவையான காரியங்களை விட்டு விடுறோம், தேவையில்லாத காரியங்களை பின்னாடி ஓடுறோம், அதை செய்கிறோம். ஆண்டவர் இப்போ பார்த்துக்கோங்க எச்சரிக்கையாக சொல்றாரு, உன்னுடைய பலிகளில் நான் பிரியமா இல்லை, அதை விட நான் எதில் பிரியமா இருக்கிறேன், உன்னுடைய கீழ்ப்படிதல்ல. நீ என்னை அறிந்து கொள்ளணும் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஆண்டவர் அறிந்து கொள்ளணும்னு தேவன் விரும்புகிறாராம், ஆசைப்படுறாராம், அது அவருடைய விருப்பம். பார்த்துக்கோ, மன விருப்பம், அவரை பற்றி நம்ம தெரிஞ்சு, அவரை பற்றி நம்ம எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம், அவருடைய வேத புஸ்தகத்தின் மூலமாக தான். ஆகையினால தான் பார்த்துக்கோங்க, அன்னதினமும் நம்ம வேத புஸ்தகத்தை வாசிக்கணும், அன்னதினமும் வாசிக்கணும். தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய இருதயம், தேவனுடைய விருப்பங்கள் அவருடைய வார்த்தையில் இருக்குது. அவருடைய வார்த்தை தான் பரிசுத்த வேதாகமோ. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவனுடைய இருதயத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். அதுதான் ஆண்டவர் சொல்லார். பார்த்துக்கோங்க, நம்ம அவர் அறிகிற அறிவில் பலப்படணும். நம்ம அவரை அறிகிற அறிவு நம்ம காணிக்க கொண்டு வர்றத விட, பலி செலுத்துறதை விட உத்தமான ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, லூக்கா 6:46 இயேசு விதமாக சொல்றாரு, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாம போகிறது என்ன சொல்றாரு? பார்த்துக்கோ, நீ இந்த மாதிரி என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டு நான் சொல்றதை நீ செய்யலன்னா நீ என்னை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? நிறைய ஜனங்க பார்த்துக்கோங்க, இதுதான் ஆண்டவரே 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 ஆண்டவரே, எங்களுக்கு இது வேணும், எங்களுக்கு அது வேணும், எங்களுக்கு நீ இது இது செய்யணும், அதை செய்யணும், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் சொல்கிறது எதுவும் நம்ம கேட்க மாட்டோம். அதான் சொல்கிறார், பார்த்துக்கோங்க, ஆண்டவரே ஆண்டவரே நீ கூட்ட போதாது, நான் சொல்கிறத நீ செய்யணும்னு. அவர் சொல்கிறது எதில் இருக்குது? வேத புஸ்தகத்தில் இருக்குது. வேத புஸ்தகத்தை நம்ம கற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கும் போது பார்த்துக்கோங்க, அப்போ நம்ம ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடும்போது பார்த்துக்கோங்க, அவர் மிக கவனமாக நம்மளை கேட்பார். பாருங்க, 7:21 விதமாக வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சத்தத்தின்படி செய்கிறவனே
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சத்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்த சொல்ல பார்த்துக்கோங்க, நம்ம கர்த்தாவே கர்த்தாவேன்னு சும்மா கூப்பிட்டு இருந்தா போதாது தானே, அவருடைய சித்தத்தை செய்யணும்னு. பரலோக தேவனுடைய சித்தத்தை, அவருடைய சித்தம் எங்க இருக்கு? வேத புஸ்தகத்துல இருக்கு. வேத வாக்கியங்களை நம்ம விசுவாசிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். அதை செய்யும் போது என்ன செய்யறோம்? தேவ சித்தத்தை செய்யறோம். அப்போ எங்க பிரவேசிப்போமா? பரலோகத்துல பிரவேசிப்போமா? அது அல்லாம தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாம, கடைபிடிக்க விருப்பம் இல்லாம, நம்ம சும்மா கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னோம்னா நம்மளை நாமளே ஏமாத்தி கொண்டு ஒரு நாள் அந்த வஞ்சகத்துல விழுந்து போவோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பரலோகத்துக்கு வரமாட்ட, நரகத்துக்கு போவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்ளாம கடைபிடிக்காம இருக்கிற பட்சத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறார் பாருங்க. 1 யோவான் 2:17 நம்ம விதமாக வாசிக்கிறோம், உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். பார்த்துக்கோங்க, உலகம் அதனுடைய இச்சை ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ எந்தென்றைக்கும் நிலைத்திருப்பான். பார்த்துக்கோங்க, ஆண்டவர் சொல்ற ரெண்டு விஷயத்தை சொல்ல, ஒன்று உலகம் அழிஞ்சு போயிடுன்னு சொல்றாரு, ரெண்டாவது உலகத்தினுடைய இச்சைகள். உலகத்திலிருந்து நம்ம பார்த்துக்கோங்க, காசு பணம் பொருள் பதவி வீடு ஆஸ்தி, எனக்கு அது வேணும் இது வேணும், அதை செய்யணும் இதை செய்யணும், அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி உலகத்தின் பின்னாடி நம்ம அநேக ஜனங்க ஓடிட்டு இருக்கிறாங்க, அநேக ஜனங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஆலயத்துக்கு வர்றது, அதெல்லாம மற்ற நேரங்களில் பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை நம்ம பார்க்கணும், ஆண்டவரை நம்ம கூப்பிட்டோம், ஆண்டவருக்காக காரியங்கள் செய்யணும் அப்படின்றது அநேக நேரங்கள் ஜனங்க நினைக்கிறல. அதான் ஆண்டவர் சொல்லார் பார்த்துக்கோங்க, உலகமும் அது நிச்சயம் எல்லாம் கடந்து போகுதுன்னு, ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவனும் எப்பொழுதும் நிலைத்திருப்பான்னு. பாருங்க, 2 நாளாகமும் 19:7 நம்ம விதமாக வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிலே இருக்க கடவுது. ஆண்டவர் சொல்றார் பார்த்துக்கோங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிலே இருக்க கடவுது. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதும் அதற்கு கீழ்ப்படுகிறதும் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதான் சொல்லாரு, கர்த்தருக்கு எப்படி நம்ம பயப்பட முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையே தெரியாம எப்படி நம்ம அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த முடியும்? ஆகையினால வேதத்தை கற்றுக்கொள்ளும், வேதத்தை வாசிக்கணும். துவக்கம் முதல் இறுதி வர எத்தனை முறை உங்கள் வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்க முடியும், வாசிங்க. வாசிக்கிறது மட்டும் இல்லை, அதை நேசித்து அதை விசுவாசித்து அதை கடைபிடிக்கணும். அப்போதான் பார்த்துக்கோங்க பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும். அதுதான் கனி கொடுக்குற வாழ்க்கை. பாருங்க, அன்று சொல்லாரு, 2 நாளாகமும் 19:7 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிலே இருக்க கடவுது, எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். அன்று சொல்ல எச்சரிக்கையாயிருந்து, கவனமாக எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சண்யமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்றான். பார்த்துக்கோங்க, அநியாயம் பண்ண மாட்டாரா ஆண்டவர், ஆண்டவர் முகதாட்சண்யம் காட்ட மாட்டாரா, அவருக்கு நம்ம பரிதானமும் கொடுக்க முடியாதுன்னு, லஞ்சம் கொடுக்க முடியாது ஆண்டவருக்கு, அதை வாங்கிக்கொள்ள மாட்டாரு. பார்த்துக்கோங்க, அநியாயமா தேவன் எதையும் செய்ய மாட்டாரு. அதே போல பாருங்க, அண்டர்கிட்ட முகதாட்சியம் கிடையாது. இவன் பெரியவன் சின்னவன், இவன் அவங்க வீட்டு பிள்ளை இவங்க வீட்டு பிள்ளை, அவர் பையன் இவன், இவர் பொண்ணு இது, இவர் அங்க இருக்கிறாரு இங்க இருக்கு, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே ஆண்டவர் கிடையாது. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சமம். பார்த்துக்கோங்க, அடைச்சலர் முகதாட்சியனே அவர்கிட்ட கிடையாது, அநியாயம் அவர்கிட்ட கிடையாது. பார்த்துக்கோங்க, நம்ம பார்த்துக்கோங்க, இன்னைக்கு எவ்வளோ ஜனங்க உலகம் பூரா கதறாங்க, கத்துறாங்க, எங்களுக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே, இப்படி செய்கிறீங்களே அப்படி செய்கிறீங்களேன்னு சொல்லி ஆளுகை செய்கிற ஜனங்களை பார்த்து முறையிடுறாங்க. என்ன அநியாயம், அக்கிரமம், அநீதி அண்டர்ச்சலாரு, அது அவர்கிட்ட கிடையாது. ஆண்டவர்கிட்ட அநியாயம் கிடையாது, அக்கிரமம் கிடையாது, அநீதி கிடையாது. ஆண்டவர்கிட்ட முகதாட்சியம் கிடையாது. ஆண்டவர் லஞ்சம் வாங்க மாட்டார். ஆண்டவருக்கு பார்த்துக்கோங்க பரிதானம் கொடுக்க முடியாது. நீங்கள் வெகுமதி கொடுத்து ஆண்டவரை வந்துட்டு நம்ம கவர்ந்துடலான்னு அநேகம் நினைக்கலாம். அதனால் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நான் வந்துட்டு ஒரு பெரிய நன்கொடை கொடுத்துட்டா, ஒரு ஆலயத்தை கட்டி வச்சுட்டா, இல்லை அவங்களுக்கு இவங்களுக்கு போதகருக்கு நிறையா வெகுமதி கொடுத்தா, அவங்களுக்கு நிறையா காசு பணம் கொடுத்தா, அவங்களுடைய தேவைகள்லாம் வாங்கி கொடுத்துட்டா, பெரிய பெரிய காணிக்கைகளை கொடுத்தா நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோம்னு அநேகம் நினச்சி தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்கிறாங்க. அதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், அவர் வெகுமதி வாங்கவும் மாட்டாரா, லஞ்சம் வாங்க மாட்டாரு, பரிதானம் அவர்கிட்ட செல்லாதுன்னு ஆண்டவச்சலர். பாருங்க, கலாத்தியர் 6:7 விதமாக வாசிக்கிறோம், மோசம் போகாதிருங்கள். ஆண்டவச்சலர் எச்சரிக்கிறார் நம்மளை, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அநேக நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் பார்த்துக்கோங்க, ஆண்டவர்கிட்ட விளையாடுறோம் பார்த்துக்கோங்க, நமக்கு தெரியாம. நம்ம நிறைய பேர் பார்த்துக்கோங்க ரொம்ப புத்திசாலிங்கன்னு நினச்சி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், இதையும் அதையும் என்னென்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேட்குற சகோதரனே, சகோதரியே, நண்பனே,
ஒரு நாள் வரும், எல்லாத்தையும் நம்ம விதைச்சதை நம்ம அறுக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பார்த்துக்கோங்க, நம்ம நீதியை விதைச்சோன்னா நீதியாக இருப்போம், அநீதியை விதைச்சா அநீதியாக இருப்போம், நம்ம நன்மையை விதைச்சா நன்மையாக இருப்போம், தீமையை விதைச்சா தீமையாக இருப்போம், அன்பை விதைச்சா அன்பாக இருப்போம், கிருபையை விதைச்சா கிருபையாக இருப்போம், இரக்கத்தை விதைச்சா இரக்கத்தாக இருப்போம், மன்னிப்பை விதைச்சா மன்னிப்பாக இருப்போம். பார்த்துக்கோங்க, நம்ம என்னத்தை விதைக்கிறோமா அதை தான் இருப்போம்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆகையினால என்ன கேட்குற சகோதரனே சகோதரிய, தொழுனே தொழிய மாறுங்க, மாறுங்க, மாறுங்க. வாழ்க்கை இப்படியே என்னென்னைக்கும் இருக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் வரும், நம்ம மூச்சு நம்மளை விட்டு பிரியும், நம்முடைய ஆவி ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு பிரியும், மரணம் நம்மளை நம்மளை சந்திக்கும், அது எல்லாருக்கும் சம்பவிக்கும். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷரும் ஒரு நாள் சாகணுன்றது ஆண்டவருடைய திட்டம். பார்த்துக்கோங்க, அதுதான் மனுஷனுக்காக தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்கிற காரியம். மனுஷனாக பிறக்கிறவங்க எல்லாம் ஒரு நாள் இறக்கணும். நம்ம எப்போ பிறந்தோன்னு எங்கே பிறந்தோன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் யாருக்கும் எங்கே இறந்து போவோம் எப்போ இறந்து போவோம் யாருக்குமே தெரியாது. மரணம் எந்த நேரத்துலையும் வரலாம் சகோதரனே சகோதரிய நண்பனே. ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க. ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிறாரு, உங்கள் கூட பேசுகிறாரு, என் மூலமாக பேசுகிறாரு. ஆமாம் சகோதரனே, ஆமாம் சகோதரிய, ஆமாம் நண்பர்களே, என் குடும்பமே தயவு செய்து மனம் திரும்புங்க, தயவு செய்து ஆண்டவரை நோக்கி பாருங்க, தயவு செய்து வேதம் என்ன சொல்லுதோ அதை நம்புங்க, தயவு செய்து வேதம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ நிலைத்திருப்பன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? உலகமும் அதனுடைய உலகத்தினுடைய இச்சைகளும் கடந்து போகுதான். ஆண்டருடைய சித்தத்தை செய்கிறவனும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். யார் சொல்ற? ஆண்டவர் சொல்றாரு. அப்படி நிலையான நம்ம வாழணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக தான் பார்த்துக்கோங்க, பரலோகத்தை தேவன் மனுஷனுக்காக உண்டாக்குறாரு, பரலோகத்தை தேவன் மனுஷனுக்காக உண்டாக்குனாரு, நரகத்தை தேவன் பிசாசுக்காக உண்டாக்குனாரு. ஆனால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் அந்த பிசாசை பின்பற்றி போகிறதுனால அவனோட கூட நரகத்துக்கு போகிறதுக்காக அவங்கள ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. வஞ்சகத்தை நம்பி, பொய்யை நம்பி, உண்மை தெரியாதனால. எனக்கு இருக்கிற சகோதரி சகோதரி சகோதரியே, மறுவாழ்க்கை உண்டு, நித்திய வாழ்க்கை உண்டு, மரணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரமிக்கத்தக்க ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான கண்ணீர் இல்லாத, வேதனை இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை பரலோக வாழ்க்கை உண்டு. அதுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, அதில் பங்கு கொள்ளணும்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வேத புஸ்தகம் என்ன சொல்லுதோ அதை விசுவாசிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும், இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், ஒரு ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளணும், முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவ நாமத்தால் எடுத்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை நம்ம வாழணும் இறுதி வர. அதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறேன். அப்படி செய்யும்போது நம்ம எல்லாரும் அந்த பரலோகத்துக்குள்ள ஒரு நாள் சந்தோஷமாக பிரவேசிப்போம். அதனால தயவு செய்து ஏனோ தானோ இனிமேல் இருக்காதீங்க, மாறுங்க, மாறுங்க, உங்க வாழ்க்கை மாறணும். ஆண்டவர் என்னத்தை விரும்புறாரு? ஆண்டவர் நீதியை நியாயத்தையும் விரும்புறாரு, ஆண்டவர் இரக்கத்தை விரும்புறாரு, அவர் அறிகிற அறிவை விரும்புறாரு, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறத ஆண்டவர் விரும்புறாரு. பாருங்க, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டுட்டு அவருடைய சித்தத்தை செய்யாம இருக்கிறத ஆண்டவர் வெறுக்கிறாரு. பாருங்க, உலகம் அதை இச்சையும் ஒழிந்து போகணும்னு எச்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, அவரு அநியாயம் செய்ய மாட்டாரா, முகதாட்சியினை அவர்கிட்ட கிடையாதா, அவர்கிட்ட பரிதாபமும் கிடையாது, அதாவது லஞ்சமும் வாங்க மாட்டாருன்னு ஆண்டவர் திரும்ப சொல்றாரு. மோசம் போகாதீங்க, தெய்வம் தம்ம பரியாசம் பண்ண மாட்டார், எதை விதைக்கிறோமோ அதை ஏற்போம். சகோதரனே சகோதரிய நண்பர்களே, தேவன் உங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார், இயேசு உங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். ஆகையினால தான் இந்த செய்தியை நீங்கள் என்ன கேட்டுட்ருக்குறீங்க. ஆகையினால நம்ம மாறுவோம், பிறரையும் நம்ம மாற்றுவோம். மீண்டும் நாம் சந்திக்கும் வர இந்த தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமேன், அல்லேலூயா.